பாம் 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 பாம், வலியை விடுங்கடா வலியை விடுங்கடா டே. என்னடா நீங்கள் பஸ்ஸு ஓட்டு வந்துட்டு இருக்கேன் என்னன்னா. ஓ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி வ்ளாக். கைஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோனில் வந்து பஸ்ஸு கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி விளையாண்டுட்டு இருக்கேன். இந்த பஸ்ஸு கேம் வந்து யாராருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம மொபைல் ஃபோனில் விளையாடுற இந்த பஸ்ஸு கேமை ரியல் லைஃப்பில் விளையாட போகிறோம். எப்படி தானே கேட்குறீங்க? இப்படிதான் கைஸ் இன்னைக்கு நம்ம விளையாட போறோம். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல்ல ரன் ஆகக்கூடிய ஒரு பஸ் தான் வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் புதுசா இன்ட்ரோ ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக இதுதான் ட்ரை பண்ண எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல அதையும் கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே கைஸ், இந்த ஆர்சி கண்ட்ரோலர் பஸ்ஸை வந்து இன்னைக்கு நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். அண்ட் வேற என்னெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த டாய்ஸோட லிங்க்ஸ் ஆர் இது எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோட லிங்கை வந்து காப்பி பண்ணி நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நான் டேரக்டா லிங்க் பண்ணி ஆர்டர் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், நிறைய கொஞ்சம் கஷ்டமா இருக்காது. நீங்களும் இது வாங்குறதுக்கு லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச நிதானமாக போய் பண்ணிக்கலாம். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எடுக்கலாம் நம்ம. சீரியஸ் காய்ஸ், ரொம்ப பெருசாக தாங்க இருக்கு. இந்த பஸ் சிமுலேட்டர்லாம் நம்ம விளையாடுவோம்ல அதே சேம் பஸ்ஸுங்க, அதே மாதிரி தான் வந்து இருக்குது. ஐ திங்க் இது வந்து ப்ரைவேட் பஸ்ஸாக என்னன்னு தெரியல, ப்ரைவேட் பஸ் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஓப்பன் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் ஆரண்ட் வந்து ஒரு 3000 ருபீஸ் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, லிங்க்கு கீழே இருக்குது. ஓகே, பாக்ஸுக்குள்ள வந்து சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்லப்பா, இதுக்கு ஒன்று தாங்க வந்து இந்த மாதிரி டேரக்ட் அடாப்டரோடு கொடுத்துருக்காங்க. மத்த எல்லாத்துக்கும் வந்து ஜஸ்ட் இந்த யூஎஸ்பி கேபிள் அதோடு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் புதுமையாக இருக்குது. இங்கிட்ட வந்து ஸ்க்ரூவெல்லாம் கண்டு ஆட்ட முடிய கீழே விழுந்துருச்சு, இங்கே ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் முக்கியமாக இதில் வந்து நான் வந்து நோட் பண்ண ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இந்த கண்ட்ரோல் சி எந்த மாதிரி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க போகிற. இந்த மாதிரி நம்ம வந்து கண்ட்ரோலர் வந்து இது மாதிரி எந்த ஆர்சி டைல நம்ம பார்த்தது கிடையாது. ரியல் பஸ் ஸ்டேரிங் இருக்குல்ல அதே மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்டு முன்னாடி பின்னாடி எப்படி போகும் ஓட்டுறதுங்க எனக்கே தெரில, ரெண்டு பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. இப்படியே நம்ம ஆர்வ கோளாறுல வந்து அப்படியே அப்படின்னு ஓட்டி ஓட்டி திருப்பி திருப்பி விளாட்லாம். ஓகே, திஸ் இஸ் பஸ்ஸு. ப்ளூ கலரில் வாங்கலாம் ட்ரை பண்ணேன் பட் கிடைக்கல, என்ன இருந்துச்சு. ஓகே பரவாயில்ல, மட்டும் ஓப்பன் பண்ணி எடுப்போம் எல்லாம். ஓகே, ஃபைனல்லேருந்து பாக்ஸ் விட்டு வெளியில் நம்ம எடுத்தாச்சு. அப்படியே பார்க்கறது வந்து அப்படியே ரியல் பஸ் மாதிரி அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. கண்ணாடியெலாம் அந்த சூப்பராக இருக்குது. டயர்ஸ் ஓகே, சைடில் தான் டிரான்ஸ்பரண்டாக பார்க்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்லா நீளமாக இருக்கும், கரெக்டாக ஒரு அடி இருக்கும்னு வச்சுக்கலாம். ஆ, ஒரு அடி இருக்குமா, ஒரு அடி கொஞ்சம் கூட இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ இதுக்கு வந்து பேட்டரியெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் நம்ம. இதில் சார்ஜ் இருக்கான்னு தெரில, அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நம்ம அதை சார்ஜ் போட்டுக்கலாம். அப்புறம் அந்த கண்ட்ரோலர் அதுக்கு வந்து ரெண்டு பேட்டரி வந்து போடணும், அதையும் நம்ம போட்டுட்டு சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணுங்க. இந்த ஆர்சி பஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கண்ட்ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ரியல் ஃபீல் வந்து ஏற்படணும் அப்படின்றதுக்காக அப்போ நான் வந்து திங்கிங் ஏன்னா ரெண்டே ரெண்டு பட்டன் தான் இருக்கு, இப்படி வளைக்கிறது இடம் அப்படின்றது அப்படின்னு யோசித்தா நம்ம ரியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நமக்குனா ஃப்ரண்ட் போதே வந்து பேக் வருது அவ்வளோதான். இங்கே திரும்பணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டேரிங்கை நேராக பிடிச்சிட்டு இப்படி திருப்பணும்னு வச்சிங்க, பஸ் இந்த சைடு திரும்புது, அப்படி இங்கிட்ட திருப்பலாம் இங்கிட்ட திரும்புது. நீங்களே பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம், இதை வந்து ஆன் பண்ணியாச்சு. அண்டு இப்போ ரிமோட்டையும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ண ஒன்ஸ் வந்து பேர் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த பட்டன் அமுக்குறேன். ஓகே, முடி போதா? இப்போ இந்த பட்டனு யோசிச்சு வருது பட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. இப்போ பாருங்க, அப்படியே ஸ்டேரிங் நான் திருப்புறேன். டயர் உங்களுக்கு போ ரன்னிங்லாம் திரும்பல. ஓ, இருமா அடி பட்டன்
திரும்புது. ஆனால் அவ்வளோ அக்யூரேட்டாக திரும்ப முடியுது. ஓகே பரவாயில்ல, இருந்தாலும் கொஞ்சம் பெட்டராக இருந்துருக்கலாம் கண்ட்ரோலரு. ஓகே ட்ரை பண்ணலாம். திரும்ப 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 மாட்டேங்குது. நானும் டயர் முக்கிட்டு எந்த சைடு திரும்ப மாட்டேங்குது. சார்ஜ் பண்ணியாச்சு. சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆர்சி பஸ் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. அண்ட் இது வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது, ரொம்ப பர்ஃபெக்ட்லாம் சொல்ல முடியாது, இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரோட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம் ரோட்டில் எப்படி போகுதுங்கிறதான். ஏறு ஏறு ஸ்டாப்பில் ஏறணும் பார்த்தேன், ஏற மாட்டீங்க. கடைசி தாங்க நம்மளுடைய ஆர்சி பஸ்ஸு. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம், பட் ஓகே அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பிகாஸ் வந்து இதோட கண்ட்ரோலர் மட்டும்தான் எனக்கு பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக இல்லை, அதுக்கு பஸ்ஸான்ட்டு பட்டனே கொடுத்துருந்தாங்க கூட பட்டன் கண்ட்ரோல் பண்ணி கூட நம்ம திருப்பி இருக்கலாம், ஈஸி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், பட் கொஞ்சம் ரிஸ்க்காக வந்து இருந்துச்சு. 3000 ருபீஸ்க்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சா வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. இன்கேஸ் நீங்கள் வாங்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பை பண்ணிக்கலாம். அண்ட் வேறு என்ன அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்றீங்க கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சி டுமாரோ அண்ட் தென் நியூ அன்பாக்சிங்.